சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் மே 2. தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக வழி என்ன? தனக்கு சமமாக எத்தனை பேரை மாற்றினேன்? பகவானின் நினைவு சதா இருந்ததா என்று சோதனை செய்வது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக நம்மை பகவான் எப்படி அழைத்து செல்வார்? கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வார். திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்தியாக்குவதின் பலன் என்ன? ஆசீர்வாதங்களின் கணக்கு சேமிப்பாகும். மனநிலையில் சதா சுவாரஸ்யமாக மகிழ்ச்சியாக இருக்க வழி என்ன? பகவானுடன் சதா கையோடு கை சேர்த்து இருக்க வேண்டும் என்பதை புத்தியில் நிறுத்துவது. எதை புரிந்து கொண்டால் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும்? பிராமணர்கள், தேவதைகள், சத்திரியர்கள் யார் என்பதை புரியும் போது சத்யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சத்யுகத்தில் நிலங்கள் கூட முதல் தரமானதாக இருக்கும், கலியுகத்தில் நிலங்கள் கரடு முரடானதாக இருக்கிறது. இந்த சரீரத்தை கூட மறப்பதில் பிச்சைக்காரன் ஆக வேண்டும், சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? உலகத்தில் யாரும் இப்படி சித்திரத்தை வைத்து ஞானம் சொல்ல முடியாது, இதை யாரும் காப்பி அடிக்க முடியாது. ஓம் சாந்தி.